அனைவருக்கும் வணக்கம். முன்பெல்லாம் மரம் நடும்போது இது வளர்ந்த பிறகு வந்து நல்ல விலைக்கு விற்க முடியுமா, இல்லை குறுகிய காலத்தில் பலன் தரக்கூடிய மரமா, நல்ல நிழல் தருமா அப்படின்னு யோசித்து தான் வந்து நடவு செய்வேன். அதாவது இந்த சூழலுக்கு பொருந்தாத மலைப்பகுதியில் வளரக்கூடிய மிக உயரமான மரங்களை கொண்டு நம்ம நிலத்தில் வந்து நடவு செய்திருக்கோம். அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்து பூக்கள் மட்டுமே பூக்கும், அந்த பூக்கள் பூக்கிறதுனால வந்து மற்ற உயிர்கள் வந்து எவ்வாறு பயனடையும் அப்படிலாம் எதுவுமே நம்ம பார்த்ததில்லை. அழகாக பூக்கள் பூக்கணும், நல்ல நிழல் தரணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே இருக்கும். அதே போல் வந்து குறுகிய காலத்தில் பலன் தரக்கூடிய மரம், அதாவது என்னென்னா சில மரங்களை நட்டோம்னா வந்து ஒரு 5 வருஷத்தில் பலன் தரும், அதே மாதிரி வந்து ஒரு 10 வருஷம்தான் அதோட வாழ்நாள் அப்படின்லாம் சொல்லி மரங்களை வாங்கிட்டு வந்து நட்டுருக்கேன். அதாவது நான் வாடும் காலத்தில் எனக்கு மட்டுமே பலன் தரக்கூடிய மரங்கள் அப்படின்னு நினச்சிலாம் நடவு செஞ்சுருக்கேன். கொஞ்ச நாளைக்கு பிறகு ஏற்பட்ட சில புரிதல்கள், இந்த சூழலுக்கு ஏற்ற மரங்கள் மட்டும்தான் நம்மளோட பொருந்தி வாழ்ந்திருக்கும் என்று உணர்த்தப்பட்டது. அதே மாதிரி சாலையில் பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா சாலை ஓரங்களில் வந்து மா, நாவல், புளிய மரம், பனை மரம், ஆலமரம், அரச மரம், இழுப்பு மரம், இப்படி நிறைய மரங்கள் வந்து ரொம்ப பெரிய மரமாக இருக்கும். அதாவது 4-5 பேர் கட்டி அணைத்தால் கூட அதை பிடிக்க முடியாத அளவுக்குலாம் நிறைய மரங்கள் இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து பெரியவங்க நடவு செய்யும்போது இந்த மரம் வந்து அவங்களுக்கு பயன்படும்னு நினச்சி நட்டாங்களா, இல்லை இது எதற்கு பயன்பட போகுது அப்படின்னு நினச்சி நட்டாங்க, இதெல்லாம் எதுவுமே இந்த மரத்தில் இருக்காது. ஏன்னா இந்த மரங்களை பார்க்கும்போதே தெரியும் இது எத்தனை தலைமுறைகளை கடந்திருக்கும்னு. இப்போது இந்த பதிவில் நீங்கள் பார்க்குற இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மரம்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் சாலையில் போகும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மகிழ்ச்சி அதை பார்க்கும்போது. அதேமாதிரி பெயர் தெரியாததுனால அந்த மரத்தை பார்க்கும்போது சொல்லுவேன், நீயே ஒரு நாள் எனக்கு வந்து பெயரை உணர்த்துவாய் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் வந்து நண்பர் கூட போகும்போது அவர் சொன்னார், இது வந்து மருத மரம், நமது மருத நிலத்தின் மரம்னு சொன்னார். அதற்கப்புறம் அங்கே சாலை ஓரத்தில் இருந்த சிறிய செடிகளை பிடிங்கி வந்து வாய்க்கால் ஓரத்தில் வந்து நடவு செய்தேன். உண்மையிலே இந்த மரத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருக்கும். எனது முன்னோர்களுடன் உறவாடிய நீ இன்று என்னுடனும் உறவாடுகிறாய் என்று. உன்னை தழுவி கொண்டு இருக்கும் செடி கொடிகளை கண்டு வியக்கிறேன். பறந்து விரிந்து காணப்படும் உனது கிளைகள், அதில் இருக்கும் இலைகள், அதில் இருக்கும் காய்கள் என்று ஒவ்வொன்றையும் கண்டு வியக்கிறேன். எனது முன்னோர்கள் சுவாசித்த மூச்சுக்காற்றை எனக்கும் கொடுப்பதை கண்டு வியக்கிறேன். நன்றி, வணக்கம்.